கமலாலயத்தில் கொண்டாடிட்டு இருக்கோம். சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள், தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள், தமிழ்நாட்டினுடைய ஐகான்ஸ் அவர்களெல்லாம் போற்றுவது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கம். ஒவ்வொரு தலைவருடைய நிகழ்ச்சியும் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அவர்களினுடைய நினைவை போற்றி அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய பிறந்த நாள் நினைவு நாட்களில் அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு, அதாவது தமிழ் மாநிலம் பிரிக்கப்பட்ட போது தமிழகத்திற்கு திருத்தணி, கன்னியாகுமரி பகுதிகளெல்லாம் இணைப்பதற்காக போராடி தமிழகத்தினுடைய ஒரு பகுதியாக இணைத்தவர், அதனுடைய ஐயா அவர்களுடைய புகழ் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அவரை போற்றுவதில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி பெருமிதம் கொள்கின்றோம். நேற்றைக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயற்குழு கூட்டமானது தமிழக பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் இங்கு நடைபெற்றது. அதில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு நேற்றைக்கு தீர்மானங்களும் நிறைவேற்றியிருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறோம். அது அந்த நேரத்தில் முடிவு பண்ணுவாங்க. பிஜேபியினுடைய, அதாவது எங்களுடைய தேசிய தலைமையில் ஒரு கொள்கை முடிவு இருக்கு. சில நேரம் நாங்கள் சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் கூட்டணியில் இருப்போம். ஆனால் உள்ளாட்சி தேர்தல்கள் பொறுத்தளவுக்கு அது அந்த நேரத்தினுடைய சூழ்நிலை கருதி தான் முடிவு பண்ணுவாங்க. இல்லை, சூழ்நிலை கருதி முடிவு பண்ணுவாங்கன்னு. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே பஞ்சமி நிலங்களை மீட்கப்படணும்னு சொல்லியிருக்கிறோம். நான் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், எஸ்சி கமிஷன் வைஸ் சேர்மனாக இருக்கும்பொழுது அந்த பஞ்சமி நிலங்களை மீட்பதற்கு எவ்வளவு முயற்சிகள் எடுத்தன்றது எல்லாருக்குமே தெரியும். பஞ்சமி நிலங்கள் மீட்கப்பட்டு உரிய மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தணுன்றதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எந்த உட்கட்சி பிரச்சனையும் இல்லை, அவர்கள் சொன்ன மாதிரி எதுவும் நடக்கலை. அவர்கள் மேலே சட்ட லீகல் நோட்டீஸ் கொடுத்ததோடு கொடுத்துருக்கோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வரி போட்டிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து 5 ரூபா குறைப்போம், பெட்ரோலுக்கு டீசலுக்கு 4 ரூபா குறைப்போம். அதை முதல்ல குறைக்கட்டும், அதை குறைக்க சொல்லுங்க ஐயா. தெரிஞ்சுதானே தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க என்னென்ன வரி எங்கெங்க இருக்குதுன்ட்டு தான் தெரிஞ்சுதானே இது பண்ணியிருக்காங்க. எங்க மூத்த தலைவர்கள் மேல சில தேவையில்லாத ஒரு விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வந்து நம்ம எப்படி கரெக்டுங்க, அதெல்லாம் விசாரிப்போம். விசாரணைன்றது எங்க இடம், போன போக்கில் எடுத்தோடனே எடுத்து சொல்லிடும். அதுக்கான என்ன இருக்குது, அதுக்கான நிர்வாகிகளை கூப்பிட்டு கேட்பாங்க. ஐயா, மாப்போசி அவர்களினுடைய இந்த 116வது நாளில் தமிழக அரசாங்கத்திற்கு அவங்களுடைய குடும்பத்தார், அவங்க வந்து அவங்களுடைய மகள், மருமகன், பேரன், அவங்க குடும்பத்தார் சார்பில் தமிழக அரசாங்கத்திற்கு, மாப்போசி ஐயா அவர்களுக்கு தமிழக அரசாங்கம் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஐயா அவர்களுடைய பிறந்த தினத்தில் தமிழக அரசுக்கு வைத்துக் கொள்கிறேன்.